பாரம்பரிய உணவகம் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. நாம் இந்த வீடியோவில் டியூஸ்டே இன்றைக்கி வந்து என்னென்ன ரொட்டீன் ஒர்க்கு, நாளைக்கு ஆவணியாகட்டும், இன்றைக்கி வந்து ரிக்வேதக்காரவங்களுக்கு, நாளைக்கு யஜுர்வேதக்காரவங்களுக்கு அதுக்கு என்னென்ன நான் வேலைப்பாடெலாம் பண்ணியிருக்கேங்கிறத சொல்லப்போகிற முன்னாடி ஒரு சின்ன பிள்ளையார் பூஜைங்க. அதாவது ஒரு 7 நாள் பண்ணணும் இந்த பூஜை. குழந்தைங்க படிப்பு வராமல் இருக்கிறதுக்கு என்னால் எல்லாத்துக்குமே நம்ம வேண்டிட்டு பண்ணலாம். கண்டிப்பாக வந்து பிள்ளையார் வந்து முதல் கணவல் கடவுள் கணபதி நம்ம கண்டிப்பாக செய்யலாம். நான் இந்த பூஜையை தனியாகவே உங்களுக்கு வீடியோ போடுறேன். இப்போ முதல் நாள் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். பூஜைக்கு வந்து மாதுளம்பழம், திராட்சைப்பழம், கல்கண்டை நைவேத்தியம் பண்ணி ரெடியாக வச்சுருக்கேன். அடுத்து சமையல் ஆயிட்டுருக்கு. பாதி பண்ணிவிட்டு என்னென்ன பண்ணிட்டேன்னா, பீன்ஸ் கேரட்டு கறி பண்ணியாச்சு, ரசமானது கொதிக்குது ரெடியாக வச்சுருக்கேன். அப்புறம் பரங்கிக்காய் ஒரு வத்த குழம்பு, பருப்பு வேக வச்சு ரெடியாக வச்சுருக்கேன். சாதம் வந்து வச்சுருக்கேன், புளி கரைச்சி வச்சுருக்கேன். இங்கே மாவு வந்து கிரைண்டரில் மாவு போடுறதுக்கு போடலான்னு பார்த்தா கரண்ட்டு இல்லைங்க, அதனால் போட முடியல. சாதம் பாருங்கள், சுண்டல் வேக வச்சுட்டேன். ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு வந்து ஒரு சுண்டல் வேக வச்சு ரெடியாக வச்சுருக்கேன். அடுத்தது வந்து பரங்கிக்காய் வத்த குழம்பு வைக்கணும். பெருக்கிலாம் தொடச்சி பண்ணி குழம்பு சீக்கிரமே பூஜை முடித்ததுனால நான் வந்து சீக்கிரமே முடித்தாச்சு, எல்லா வேலையுமே முடிச்சிருச்சு. இன்னும் வந்து சமையல் கொஞ்சம் பெண்டிங் வத்த குழம்பு தான் பாக்கி இருக்குது, அது மட்டும்தான் பண்ணணும். கடுகு தாளிச்சிக்கோங்க, நல்லெண்ணெய் வைக்க, தோரம்பருப்பு, அப்புறம் வந்து வெந்தயம், கருகப்பிள்ளை, வரமிளகாய், தக்காளி பழம் எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிட்டு, பரங்கிக்காயும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. லைட்டாக கொஞ்சம் வெல்லம் போட்டுக்கோங்க, நல்லா திஜிச்சது சூப்பராக இருக்கும். சாம்பார் பொடி கார்த்திக்கை தலை போட்டு உப்பையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு கெட்டியாக வந்து புளியை கரைச்சி ஊற்றிட்டு மூடி வச்சுருங்க, நல்லா கொதித்து வரட்டும், கெட்டியாக வரட்டும். இங்கே ரசமானது கொதித்து பருப்பு தண்ணியை ஊற்றிடலாம். இங்கே பாருங்கள் குழம்பானது கொதிச்சிட்ருக்கு. பருப்பு தண்ணியை ஊற்றி ஒரு ரசமானது தழு நெய்யில் தாளித்து கொட்டி வேண்டியதான். சுண்டலுக்கு வந்து கடுகு, மிளகாய்த்தூள், பெருங்காயத்தூள் தாளித்து கொட்டி தேங்காய் பூவை போட்டு ஒரு சுண்டல் ஆனது ரெடி ஆகிடுச்சுங்க, சூப்பராக. அடுத்தது வந்து ரசத்துக்கு தாளித்து கடுகு, ஜீரகம் தாளித்து கொட்டினேன். குழம்பு வந்து நல்லா கெட்டியாகிடுச்சுங்க. சமையல் முடித்தாச்சு. கிரைண்டர் தான், கரண்ட் இல்லை, அதனால் போட முடியல. சமையல் என்னென்னு பார்த்துக்குங்க. ஒரு கேரட்டு, பீன்ஸ் கறி, அதுக்கப்புறம் ஒரு சுண்டல் ஈவினிங் ஸ்நாக்ஸு, அடுத்தது ஒரு பருப்பு ரசம், அடுத்தது ஒரு ஒத்த குழம்பு, பரங்கிக்காய் சாதம் எல்லாம் ரெடி ஆகிடுச்சு சமையல். அடுத்தது கிரைண்டு சாயந்தரம் நாங்கள் போட முடிச்சு, சாயந்தரத்தில் கரண்டு வந்தது. இப்போ வந்து வரைச்சாது சாயந்தரம் வந்து குலதெய்வ பூஜை எப்போ நான் பண்ணுற மாதிரி இன்றைக்கி காலம்பரம் பண்ண முடியல, அதனால் சாயந்தரமும் இந்த பூஜை பண்ணலாம். 6 மணிக்கு விளக்கு வச்ச நேரத்தில் பரு மாவெல்லாம் அரைச்சி நைட்டு எல்லா வேலையும் முடித்து அடுப்பு தொடச்சி எல்லாமே ரெடியாக வச்சாச்சு. பாருங்கள் மாவை வந்து இந்த மாதிரி பாத்திரத்தில் வச்சுருங்க, வஞ்சி கொட்டினா கூட அதுலேயே கொட்டிக்கும். பக்கத்தில் அப்பத்துக்கு வந்து ஊற வச்சுருக்கேன், நாளைக்கு வந்து பூனல் போடுறதுனால இந்த மாதிரி பிரம்மச்சாரி குழந்தைகளுக்கு அப்பம் பண்ணி போடணும். இதான் இந்த பிளாக் இதோட முடிச்சுக்கிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு இது பிடிக்கும், பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். நாம் அடுத்த நல்ல வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.